மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டம் கோர்ஸில் உடனே சேர 7338242442. பொடி தோசா, மை சாய்ஸ் இஸ் பொடி தோசா. மசாலா தோசா, இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ். தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். மக்களவை தேர்தலில் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என வெளியான வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்று இந்தி கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் கூறி வருகின்றனர். மக்களவைத் தேர்தலின் 7 கட்ட வாக்குப்பதிவும் முடிவடைந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியானது. இதில் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் பாஜக கூட்டணி 350-400 இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிவித்திருக்கின்றன. ஆனால் இந்தி கூட்டணி கட்சித் தலைவர்கள் தங்கள் கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்துள்ளனர். கருத்து கணிப்புகள் குறித்து பேசிய கர்நாடக மாநில துணை முதல்வர் DK சிவகுமார், தான் எந்தவித கருத்து கணிப்புகளையும் நம்புவதில்லை என்றும், கர்நாடகாவை பொறுத்தவரை காங்கிரஸ் இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்துள்ளார். அதேபோல முற்போக்கு அரசியல், வேலைவாய்ப்பு, வெளிநாடு கொள்கை போன்றவற்றை முன்னிறுத்தி இந்த தேர்தலை இந்தி கூட்டணி எதிர்கொண்டதால் தங்கள் கூட்டணியின் வெற்றி நிச்சயம் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் மகன் பிரியங்க் கார்கே தெரிவித்துள்ளார். வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் குறித்து பேசிய திமுக தலைவர் TKS இளங்கோவன், இந்தி கூட்டணி எளிதாக 300 இடங்களை பிடிக்கும் என்றும், பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட பல மாநிலங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி தோல்வியை சந்திக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இப்போது வெளியாகி இருக்கும் கருத்து கணிப்புகள் எல்லாம் முறையாக நடத்தப்படவில்லை என்று காங்கிரஸ் MP சசி தரூர் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அறிவியல் சார்ந்தவை கிடையாது. கடந்த வருடம் சத்தீஸ்கர் மற்றும் ராஜஸ்தான் மாநில தேர்தல் குறித்த பெரும்பாலான கணிப்புகள் தவறாக அமைந்தது. உண்மையான கருத்து கணிப்பில் நாங்கள் ஆர்வமாக உள்ளோம். கர்நாடகாவில் பாஜக கணிசமான அளவு தோல்வியடையும். கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் நிச்சயம் ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி பெறாது என்று தெரிவித்துள்ளார். ரிபப்ளிக் தொலைக்காட்சி வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 353-358 தொகுதிகளிலும், இந்தி கூட்டணி 118-133 தொகுதிகளிலும், மற்ற கட்சிகள் 43-48 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா டுடே, ஆக்சிஸ், மை இந்தியா சேர்ந்து நடத்திய கருத்து கணிப்பில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 353-368 தொகுதிகளிலும், இந்தி கூட்டணி 118-133 தொகுதிகளிலும், மற்ற கட்சிகள் 43-48 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கூறியுள்ளது. ஜான்கி பாத் கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு 362-392 தொகுதிகளிலும், இந்தி கூட்டணிக்கு 141-161 தொகுதிகளிலும், மற்ற கட்சிகளுக்கு 10-20 தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் வெளியான பல கருத்து கணிப்புகள் எல்லாமே பாஜக தலைமையிலான NDA கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தெரிவித்துள்ளது. ஆனாலும் இந்தி கூட்டணி தலைவர்கள் மனம் தளராமல் தங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை இருக்கின்றனர்.